It's stalking. நீ எங்களை வேவு பார்த்திருக்க. Aren't you ashamed? அவ்வளோ சராசரி பொண்ணா நீ? அப்படியெல்லாம் இல்லை தெரு. நான் எதேச்சியாதான். நோ, உன் பார்வையிலே கில்டினஸ் தெரியுது. மறைக்கிற, பொய் சொல்ற. தப்பண்ண நீ. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸில் ஆண் பெண்ணு வித்தியாசம்லாம் கிடையாதுன்னு நம்புறவன். I don't have a gender difference. அப்படி தான் நீயும் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். புரியுதா? இந்த சந்தேகம், சராசரி குணம் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. இன்கேஸ் அந்த மாதிரி என்ன மனசில் இருந்ததுன்னா இந்த கல்யாணத்தை நடத்தணுமா வேணாமா நான் யோசிக்க வேண்டியது வரேன். This is the last warning for you. தோசை வேணும்னா கேளு, போதுனா எந்திரி. இன்னும் எதுக்காக வெறுத்தட்டை தடவிட்டு இருக்க? என்னடா என்னடா பெரியவனை டான்ஸ் ஆடுற? அது அது ஒண்ணுமா? என்ன இவன் ரொம்ப வெக்கப்படுறானே. நாலு நாள் அம்மா வீட்டுல போய் இருக்கேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு கால்ல சுடு தண்ணி ஊத்திக்கிட்டவன் மாதிரி போய் கூட்டிட்டு வந்துட்டான். இவன் அழும்புக்கு அளவே இல்லாம போச்சு. விடுமா, என்னமோ அவன் தான் அலையிற மாதிரி. இவன் போய் கூப்பிட்டோன்ன அந்த பொண்ணு பின்னாடியே ஓடி வரலையா? சர்க்குனம் ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியல அவங்களால. என் பையன் அப்படியே என்ன மாதிரியே இருக்கிறான். கூத்த பிரான் வாரிசு இல்லையா, என்ன மாதிரி தானே இருப்பான். உன்னை என்னால பிரிஞ்சிருக்க முடியுமா சொல்லு. ஐய, ரொம்ப தான் பெருமை. சாப்பிட்டல, போய் படுப்போ. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். ஓடோடி இங்கே நில்லு, சங்கிலி எடுத்துட்டு வா. அடியே தண்ணி எடுத்து பாப்போ. என்னோட ரூமுக்கு போ. சரிங்க. நான் போய் படுக்கட்டா, நீ வந்துருவல்ல? இல்ல மாமா, அக்கா ஆட்டோ பிடிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போக போறாங்க. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, அவ உங்களை ஓட்றா. நீங்களும் அதை நம்பிக்கிட்டு. மாமா, உங்க பொண்டாட்டி எங்கேயும் போயிட மாட்டாங்க. 10 நிமிஷத்துல கையில பாலோட நானே அனுப்பி வைக்கிறேன். போய் ரூம்ல இருங்க மாமா. அக்கா வாங்க. அக்கா எதுக்கு கூப்பிடுறா? அக்கா, மாமா இருக்க வேகத்துக்கு 10 மாசம் வெயிட் பண்ண மாட்டாரு போல இருக்கே. ஒரே வாரத்துல குழந்தைய கையில பெத்து குடுத்துருவாரு போல இருக்கே. ஓவரா என்ன ஓட்டாத? ஷோ, எவ்வளவு பிளான் பண்ணியும் எல்லாம் சொதப்பிருச்சு. இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்கே. இங்க வைக்கப்படுறது இருக்கட்டும், மாமா முன்னாடி கொஞ்சமாவது வைக்கப்படுங்க. அப்பதான் ரொமான்ஸ் கூடுதலா இருக்கும். நான் வேணா சிரமம் பார்க்காம போய் ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வரவா? போதும் போதும், அந்த சென்டிமெண்ட் எல்லாம் ரொம்ப பேட் சென்டிமெண்ட். இப்படி நார்மலாவே எங்க சாந்தி முகூர்த்தம் நடக்கட்டும். அப்படி பாவீங்களா, சாந்தி முகூர்த்தம்னே பேசுறாளுங்களே. என்ன செய்வேன், எப்படி பிரிப்பேன்? அடடா, கருகிற வாசனை உனக்கு வருதா சுமதி? எனக்கு அப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டு கேக்குறான்னு தெரிஞ்சுதானே ஓவரா பேசினேன். இந்த அங்க புடிங்க. அப்படி பாவீங்களா, நான் இருக்கிறது தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? பாத்தியா, நான் சொல்லல, அவ்வளோ ஈஸியா இவளுக்கு அடங்கிடுமா? எறிட்டும் எறிட்டும், நல்லா வயிறு எறியட்டும். அப்பதானே உங்க சாந்தி முகூர்த்தம் நல்லா நடக்கும். அவளோட வயிற்றுச்சல் எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அவளை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு மேல லேட் பண்ணா மாமா கதவை உடைச்சிட்டு வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரு. பெஸ்ட் ஆஃப் லக், போங்க போங்க. ஆ
சுகாசினி, எதுக்கு இப்படி நிக்கிற? இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும்? ஐயோ, நடக்க கூடாது கோபி, நடக்கவே கூடாது. வாழ வெட்டியும் அவங்க வீட்லயே இருப்பான்னு பார்த்தா இப்ப இங்க வந்து உரிமையோட அவர் ரூமுக்கு போறா. நான் போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சு. ஏதாவது பண்ணி நீ தடுக்க முடியாதா? ஆள உடு சாமி, இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது. என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சா என்ன போட்டு தள்ளிடுவா. முடிஞ்சா நீ ஏன் ஏதாவது பண்ணு, அப்படி இல்லையா போன போதுன்னு விட்டுரு, நான் வரேன்பா. கோபி, கோபி, அட பாவி, எனக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையா? இருக்கட்டும். ஹல்கு, இதுல எதையும் மிக்ஸ் பண்ணல, சந்தேகப்படாதீங்க. ஐயா, மிக்ஸ் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு சொல்றேன். அப்படின்னா இந்த பாலை குடிங்க. நடக்க கூடாதது நடந்துரும் போல இருக்கே, எப்படி தடுக்கிறது? உள்ள நடக்கிறது நினைச்சா எனக்கு நெஞ்ச வெடிச்சிரும் போல இருக்கே. ஆஹா, நெஞ்சு வலி, சூப்பர் ஐடியா. ஐயோ, நெஞ்சு வலிக்குதே, யாராவது வாங்கல, நெஞ்சு வலிக்குதே. என்ன யாரையும் காணோம், ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்களே, நல்லா கத்துவோம். ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. என்ன என்ன சரியான காணோம், ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. சுகாசினி கத்துற மாதிரி இருக்கு. அதான், வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க, விடுங்க. அச்சோ, அவ ஆரம்பிச்சிட்டாலோ? ஐயோ, ஐயோ, என்னமா? ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. என்னால தாங்க முடியல, காப்பாத்துங்க, உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. எனக்கு பயமா இருக்குது, ஏதாவது வயிற்றுச்சலா இருக்கும். கவலைப்படாத சுஹாசினி. வயித்தெரிச்சலா? என்னமா சொல்ற? அஜீர்ணத்துல சில நேரத்துல நெஞ்சு கறிக்கும்ல, அத சொன்னாத்த. ஏய், அந்த மாதிரிலாம் தெரியல கண்மணி. பாவம், அவங்களே நெஞ்சுவலி துடிச்சிட்டு இருக்காங்க. மா, இப்பெல்லாம் எந்த வயசுல இருக்கிறவங்களும் நெஞ்சுவலி வருதுமா, ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமோ என்னமோ. அதாண்டா எனக்கும் தோணுது, இந்த நேரத்துல போய் இவங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசுறாளுங்க. பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாமா? சரிமா, கோபி போய் ஆட்டோ பிடி, கண்மணி சுமதி மெதுவா அவங்க கூட்டுவாங்க. ஆமாங்க, சட்டு போட்டுன்னு ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிங்க. நானும் நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு சுவாசனையை கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். இல்ல சுமதி, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வரேன். சாரி, அலைஞ்சு திரிஞ்சு நீங்களே ஆபீஸ் போயிட்டு வரீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா. நாங்க போனாலும் அதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க போறாங்க. என்ன மச மச நிக்கிறீங்க, போய் ஆட்டோ புடிங்க, சீக்கிரம் இவங்களை ஹாஸ்பிடல் கூட்டு போனும், போங்க சீக்கிரம். கொஞ்சம் பொறுத்துக்கமா, கொஞ்சம் பொறுத்துக்க, இப்ப போயிடலாம், இப்ப போயிடலாம். ஆமா சுஹாசினி, ஒன்னும் ஆயிடாது, எப்படியும் நானும் கோபியும் உன்னை காப்பாத்திடுவோம், கைவிட மாட்டோம், கவலைப்படாத. மேகலா, போய் சுகாசினியோட பர்சும் பேகும் எடுத்துட்டு வா, அவளோட கார்ல தானே பணம் இருக்கு, அதுதானே செலவு பண்ணணும். ஒண்ணும் இல்ல சுகாசினி, நீ கவலையே படாத, என்னோட எல்லா திட்டத்தையும் நாசமாக்குறாளே. ஆமா சுஹாசினி, நீ கவலைப்படாத, சுமதியும் கோபியும் இருக்காங்கல்ல, அவங்க உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. பாவீங்களா, சரியான் வருவான்னு பார்த்தா இந்த முண்டக்கண்ணி வராளே, போட்டு திட்டெல்லாம் வீணா போயிடும் போல இருக்கு. சரி சரி, ஏமா நீங்க ரெண்டு பேருமே பாத்துப்பீங்களா? பெரியவனே, எதுக்கும் நீயும் கொஞ்சம் கூட போயே. அத்தை, உங்க சின்ன புள்ள மேல விவரம் இல்லாம இருக்கலாம், நான் படிச்சவ தானே, எல்லாத்தையும் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க.
அதானே கோபி பொறுப்பு இல்லாத ராஸ்கல். ஆனா சுமதி பொறுப்புள்ளவ, அவளே எல்லாத்தையும் பாத்துக்குவா. சரி சரி, லேட் பண்ண வேண்டாம். முக்கியம் என்னது? வலி இல்லையா? இப்பதான் உயிர் போற மாதிரி துடிச்ச, அது எப்படி வலி உடனே போவோம்? கண்மணி சொன்ன மாதிரி இது கேஸ்ட்ரிக் வலிதான் போல. இப்ப வலி இல்ல, நாளைக்கு காலையில டாக்டர் பாத்துக்கலாம். நோ 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 நோ, அப்படிலாம் அசால்ட்டா எதையும் விட முடியாது. முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா, நெஞ்சில கை வச்சுக்கோ. ஆமாமா, வலின்னு வந்துருச்சுன்னா அது அப்படியே சாதாரணமா விட முடியாது, பிரச்சனை ஆயிட போகுது. போயிட்டு வாமா, கூட்டிட்டு போமா. ஆமா, உன்னை அசால்ட்டா விட்டு வைக்க என்னால முடியாது. உடனடியா ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், எல்லா செக்கப்பும் பண்றோம். பணத்தை விட உயிர் முக்கியம் இல்லையா? வா போலாம். ஆமா சுமதி, நல்ல ஊசியா போட சொல்லு, முடிஞ்சா உடனே ஆபரேஷனையும் பண்ண சொல்லு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. வா போலாம். பாத்து பாத்து மெதுவா ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. மெதுவா. டேய், நீ என்னடா இங்கேயே நின்னுட்டு இருக்க? எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ போ கண்மணி, அவன கூட்டி மேல போமா. சரிங்க மாமா, வாங்க. என்னங்க மூட் அப்செட் ஆயிட்டீங்களா? சாச்சே, நீ பக்கத்துல இருக்கும்போது மூடலாம் அப்செட் ஆகுமா என்ன? ஓகே, இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்த கண்மணி. இனி நமக்குள்ள எந்த பிரிவோ பிரச்சனையோ வந்துடக்கூடாது. இப்பதாங்க என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, பண்ண தப்ப உணர்ந்துட்டீங்க. எனக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? ஆமா கண்மணி, என்ன சுகாசினி நெஞ்சோலின்னு சொன்னதுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல கூட அவ நினைப்பு தானா? போறப்பவே வழி இல்லைன்னு சொல்லிட்டால, பத்தாதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேலை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒன்றும் ஆகாதுங்க, கவலைப்படாதீங்க. அதானே, இனி எதுக்காக அவளை பத்தி பேசணும்? இந்த நேரத்துல எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். கண்மணி, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு தெரியுமா? சந்தோஷங்க. கரெக்டு தான் கண்மணி, நீ என் குடும்பத்துக்கு எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்க, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத முட்டாளாக இருந்திருக்கேன் பாரு. நீ ஒவ்வொரு வாட்டியும் நல்ல விஷயம் பண்ணும்போது அது என் கண்ணுக்கு தப்பாகவே பட்டிருக்கு, அதனால தான் உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேன். சரி, எல்லாத்தையும் விட்டுத்தல்ல, எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சுடு. எல்லாத்துக்கும் தான் இனி நம்ம வாழ்க்கையை புது வாழ்க்கையை வாழ போகிறோம். சந்தோஷம் தானே? அனன்யா, இப்ப என்ன ஆயிப்போச்சு? எல்லாத்தையும் தாண்டி கல்யாண வேலை நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்புறம் என்னம்மா, எதுக்காக இப்படி அப்செட் ஆகி உட்கார்ந்து இருக்க? கம் ஆன் அனன்யா. அப்பா, நான் ஏற்கனவே அப்செட்ல இருக்கேன், தேவையில்லாம பேசி என்ன மூட பண்ணாதீங்க. வாங்க பெருமா. சார், கேட்டரிங்ல மெனு மாத்திருக்கீங்களா? அதுக்காக புது மெனு அமைச்சிருக்காங்க. நீங்க ஒரு தடவை பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா அவங்க பட்ஜெட் கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும். இருக்கிற பிரச்சனை இது வேறையா? கல்யாணி, நீயே பார்த்து ஃபைனல் பண்ணு. குட்டி பிசாசு பயங்கர டென்ஷன்ல இருக்கு போல இருக்கு, ஏதாவது விட்ட போட்டு பார்க்கலாம். அனன்யா பாப்பா, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு. பெருமாள், இந்த மாதிரி பாப்பா கே பண்ணல என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் வேற மாதிரி பேசுவேன். சாரி மேடம், அனுவை கூப்பிட மாதிரி கூப்பிட்டேன், மன்னிச்சுக்கங்க. பாப்பான்னு கூப்பிடுறது பேர்ல பிசாசுன்னு கூப்பிட்டுருக்கணும், பொருத்தமா இருக்கும். பெருமாள், தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் ரொம்ப அப்செட்ல இருக்கா. இவ பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஆனந்தி தொடர்ச்சியா இவளை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஒர்க்க முடியாம தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க எதுவும் வருத்தம் பண்ணாதீங்க. ஓகே சார். அப்படி போடு, நல்லா வேணும் இந்த பிசாசுக்கு. எரியிற நெருப்புல நம்மளும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தும். சார்,
நானும் கேள்விப்பட்டேன் சார். வீட்டில் சின்ன மேடம் சாப்பிட்டு இருக்கும் போதே அவ திருத்தம்பியோட வெளியில போனாலுமே அதை கேட்டப்போ எனக்கே வயிறு எரியுது சார். அது மட்டுமா, திருக்கூட வீடேறி வந்து அனன்யாவை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாயா? அவ கல்யாணம் நடத்துறதையே யோசிக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாயா அந்த திரு? அப்பா திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசாதீங்கப்பா. நினைக்க நினைக்க எனக்கு ஆத்திரமா இருக்கு. ஒன்னும் பண்ண முடியலன்னு நான் கொலை வரையில இருக்கேன். பின்ன செஞ்ச போவெல்லாம் சும்மா விடுமா? நல்ல அனுபவிங்க. இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடக் கூடாது சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சேன்னு சந்தோஷப்பட முடியலையா? மூணே நாள்ல என் பொண்ணு நினைச்சவனை கைப்பிடிக்க போறாங்கிற சந்தோஷம் யாருக்குமே கிடையாது. அனன்யா விடிய விடிய தூங்கவே இல்லை. அவளை சமாதானப்படுத்தவே முடியல. சாவட்டும், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவளை நினைச்சு எங்களுக்கு தூக்கமே இல்ல பெருமாள். கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்கு, எதுலயுமே மனசு ஒட்டவே மாட்டேங்குது. விடுங்க மேடம், இன்னும் மூணே நாள் தான். பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா போதும், நம்ம சின்ன மேடம் கழுத்துல தாலி ஏறிடும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாரையும் ஆட்டி வைக்கலாம்ல. இல்ல, திரு என் கழுத்துல தாலி கட்டுவானா என்னன்னே தெரியல. அந்த வேலை பாக்குறவ அத கேள்விக்குறியா மாத்திட்டு இருக்கான். எல்லாம் அவளோட வேலைதான். என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் அவனை வேணும்னே வெளியில கூட்டிட்டு போயிருக்கான். அங்க வச்சு வகைய நான் ஃபாலோ பண்றேன்னு அவதான் காட்டி கொடுத்துருப்பான். அவளை சும்மாவே விடக்கூடாது, விடவே கூடாது. அனன்யா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமா? அவள இப்ப முக்கியம், நமக்கு கல்யாணம் முக்கியம். அதுக்கு திருமணத்துல எப்படி இடம் பிடிக்கிறது அத மட்டும் யோசிமா. இருக்கிற ரெண்டு மூணு நாள்ல அவன் மனசுல குழப்பமோ சந்தேகமோ வரவே கூடாது. அவன் மனசுல எந்த சந்தேகமோ வராது டாட். அந்த ஆனந்தி தான் அவன் பக்கத்துல இருந்து அவனை குழப்பிக்கிட்டே இருக்கான். கஷ்டப்பட்டு மாத்தி வச்ச டேப்லெட் எல்லாம் அவதான் சாக்கடை தண்ணில விழ வச்சு புது டேப்லெட்டை வாங்க வச்சிருக்கா. இப்ப பத்தாத குறைக்கு சித்த மருந்து சித்த வைத்தியம்னு குளிகையெல்லாம் சாப்பிட வைக்கிறா. அத நினைக்க நினைக்க எனக்கு திக்குன்னு இருக்கு. மேடம், எவனோ ஒரு வேலை இல்லாதவன் ஏதோ பச்சை அரைச்சி நாலு உருண்டை கொடுத்தான்னா அதை நினைச்சு நீங்க பயப்படுறீங்களே மேடம். இல்ல, நான் அதை பத்தி விசாரிச்சிட்டேன். அது அல்சைமர் அம்னிஷியா மாதிரியான பிரச்சனைக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமா. தெருவுக்கு ஞாபகம் திரும்ப வந்துடும், எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் சரி, இங்கிலீஷ் மருந்தெல்லாம் தம்பி தனியா வச்சிருந்தாரு, அதை உங்களால மாத்தி வைக்க முடிஞ்சது. இந்த குளிகையை தான் ஒரு டப்பால போட்டு அவர் பாக்கெட்லயே வச்சிருக்காரு, அதை எப்படிங்க மாத்த முடியும்? கஷ்டமாச்சே. ஒரு உருப்படியான யோசனையை சொல்ல துப்பு இல்ல. முடியாதுங்கறத மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்ல வந்துருங்க. வர வர நீங்க யார் பக்கம் இருக்கீங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன சின்ன மேடம், என்ன இது? அதுல இருக்கிற பிரச்சனையை நான் சொல்ல வந்தா என்னையே சந்தேகப்படுறீங்களே. சரிதான் போயா. அனன்யா பெருமாள் நம்ம ஆளுமா, அவரோட விசுவாசத்தை பத்தி கலிவர்தான் ரொம்ப பெருமையா பேசுவாரு. இத்தனைக்கும் கலிவர்தான் யாருமே நம்ப மாட்டாரு, அவரே பெருமாள நம்புறாரு. நீ போய் சந்தேகப்படலாமா? பின்ன என்ன டாட், நம்பிக்கையா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்ப பாரு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காரு. பெருமாள் சார், இனிமே நீயும் நெகட்டிவா பேசாதப்பா. எல்லாம் என்னோட தலையெழுத்து, எல்லா பாவிகளோட சேர்ந்து கூத்தடிக்கணும்னு விதி. இப்ப ஏதாவது சொல்லி ஸ்கோர் பண்ணி ஆகணுமே. சின்ன மேடம், நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? யாரு நீங்க? சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாம இருங்க. எங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த குளிகையை மாத்தி வைக்க முடியாது, ஆனா அத பலன் கொடுக்காம பண்ணலாம் இல்லையா? என்னப்பா சொல்ற? நான் இந்த ஐடியாவை சொல்றதுக்குள்ள மேடம் அவசரப்பட்டு கோவப்படுறாங்க. சரி, கோவப்படல, என்ன ஐடியான்னு சொல்லுங்க. மேடம், இங்கிலீஷ் மெடிசன்னா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இந்த சித்த மருந்து குளிகை எல்லாம் அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு பத்தியம் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணும்ல. ஆமா, தெருக்கு கூட நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தலைக்கு எண்ணெய் வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படி பத்தியத்தை மீறினா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? மருந்தோட பவர் குறைஞ்சு போயிடும். அதாவது மாத்திரை பலன் தராது, திருவுக்கு பழைய ஞாபகம் திரும்பி வரவே வராது. எண்ணெய் வைக்க மாட்டான்,
எண்ணெய் வச்சா பத்தியும் முடிஞ்சு போயிடும். சோ அவன் தலையில எண்ணெய் வைக்க போறேன். ஐயோ, அது எப்படிமா? நேரடியா போய் எண்ணெய் வச்சா நீ பண்ற திட்டம் தான் வெளியே தெரிஞ்சிடும். அதுக்கு தான் டிஃபரெண்டா பிளான் பண்ண போறேன் டாட். அதுக்கு பெருமாளுக்கு என்ன மேடம், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். 1000 பாவத்தோட இது 1001 தாராளமா பண்றேமா. என்ன பிளான்மா, அத சொல்லு. அங்கிள், பிளான கவனமா கேட்டுக்கோங்க. அந்த வீட்ல இத பாருங்க, இப்ப சொல்றேன், தயவு செஞ்சு வெளியே போயிடு. யாருகிட்ட பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? வெளியே போங்கன்னு சொல்றேன்.